இந்த நல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இப்போ தேசியம் தெய்வங்கிறதுலே குழப்பம் இருக்குது. ஆனால் முதல் முதல் தேசியம் தெய்வங்கிற வார்த்தையவே ஐயா தான் யூஸ் பண்ணியிருக்காரு முதல் முதல். அது பிறகு தான் இப்போ எல்லாரும் யார் எடுத்தாலும் தேசியம் தெய்வம்னு பேசுகிறாங்களுடைய அந்த வார்த்தையை முதல் முதல் இந்த நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினது ஐயா தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. காரணம் அது அவருடைய ரத்தத்தினுடைய ஒவ்வொரு அணுக்களும் தேசியம் தெய்வமாகவே இருந்தது, வேற எதுவுமே அவர்கிட்ட இல்லை, எந்த சுயநலமும் இல்லை. அவரை பொறுத்தளவில் நமக்கு கிடைத்த இந்த பிறவியில் நமக்கு கிடைத்த பெரிய மகான், நமக்கு அவரை வச்சுக்கிற தெரியல. அவர் பெரிய வைரத்தை சாக்கடையில் போட்டது மாதிரி நம்ம ஒழுங்காக வச்சுக்கல, அதுதான் எனக்கு. ஆனால் இதையெல்லாம் மீறி அவர் ஒரு சித்தராக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு அவருடைய சன்னதியில் வந்து அவரை தரிசிக்கின்ற பாக்கியம் பெற்ற அந்த எல்லாருக்கும் பாருங்கள், அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அவரே சொல்லியிருக்கார், ரோஜான்னா எப்படி இருக்கும்னு தெரியும், என்ன மனம் மணக்கம் அப்படின்னா நுகர்ந்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு அவரே ஐயாவே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவர் எப்படி நமக்கெல்லாம் நன்மை செய்வார்னா அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும், அதை சொல்ல முடியாது. அப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர் ஒரு மாற்றத்தை கொடுப்பார், மாற்றம்னா நல்ல மாற்றத்தை தான் கொடுப்பார். சிலரை நம்ம பார்ப்போம், அவரை பார்த்துட்டு போனால் ஒன்றும் விளங்காதும்பாங்க, அந்த மாதிரி அவருடைய இது இருக்காது. காரணம் அவருடைய சிந்தனைகள்லாம் வந்து இது எப்படி இந்த மண் ஒரு பெரிய ஆன்மீக பூமி தான், ஏன்னா அவருக்கு எப்படி இவ்வளவு சிந்தனைகள் இவ்வளவு ஒரு பெரிய சித்தராக வந்தாருங்கிறதே நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இந்த மண்ணில் பிறந்து எல்லாம் வளர்ந்து அவர் பல தடவை அசம்பிளிலே பேசியிருக்காரு. ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் ஒரு தடவை அப்போ கடவுள் இருக்குங்கிறீங்க இல்லைங்கிறீங்க எதையே சொல்கிறீங்க, நீ ஆத்தியவாதியா நாத்தியவாதியான்னு கூட அசம்பிளியில் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், நான் ஆத்தியனும் இல்லை நாத்தியனும் இல்லை, எனக்கு அரசியலில் வழிகாட்டி வந்து நேதாஜி, ஆன்மீகத்தில் நான் வந்து ராமகிருஷ்ணா மிஷனை சேர்ந்தேன், விவேகானந்தர் எனக்கு வழிகாட்டி அப்படிங்கிறார். ஸோ அவருடைய சிந்தனைகள்லாம் வந்து இந்த மாதிரி சாக்கடையை அவர் பார்த்தது கூட கிடையாது, நுகர்றது இல்லை பார்த்தது கூட கிடையாது. அப்படி அவர் ஒரு பிறவிலேயே சித்தராக தான் பிறந்தார். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் அந்த கருவிலேயே அவர் இருக்கும்போதே ஒரு உயர்ந்த ஒரு மகான் பிறப்பார்னு ஒரு சாது சொல்லிட்டு போனாருன்னு சொல்லிட்டு, சாது இல்லை இறைவன் அனுப்பிய தூதர் தான் அந்த அவங்க அம்மாவுக்கு வந்து சொல்லிட்டு போயிருந்திருக்காரு. அவர் எனக்கு நான் படித்த அளவில் அவர் ஜாதி பார்த்ததில்லை மதம் பார்த்ததில்லை, மனிதன்கிற ஒன்று தான் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதாவது சுவாமி விவேகானந்தர் அவரை பற்றி எழுதுகிறபோது எழுதுவார், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் சேர்ந்திருக்காரு. அப்போ முதல் நாள் முதல் பாட்டு ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்களாம். இப்போ முதல் நான் வேகமாக அனுப்பிச்சுருவேன் உங்களை ரொம்ப நேரம் இருக்க வைக்க மாட்டேன். அப்போ அந்த பாடல் என்ன சொல்லித்தான்னா, எவன் எந்த பெண்ணையும் தன் தாயாக நினைக்கிறானோ, எவன் அடுத்தவன் சொத்தை ஒரு தூசியாக நினைக்கிறானோ, எவன் அடுத்த ஒரு உயிரை தனது உயிராக நினைக்கிறானோ அவன்தான் அறிஞன் அப்படின்னு ஒரு பாடல் இருந்திருக்கு. யார், விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர் படிக்கிறபோது. அப்போ தான் அவர் சொல்வார், பிற பெண்களை வந்து தாயாக நினைக்கிறவன் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிற முடியும், அந்த வழியை அப்படியே எடுத்துக்கொண்ட மகான் நம்ம தேவர் அவர். அதனால தான் அவர் வந்து துறவியாகவே வாழ்ந்தார். நிறைய பேர் போலி துறவிகள் இருப்பாங்க, அவருடைய வேற வாழ்க்கை என்ன இருக்கும். ஆனால் கண்ணதாசன் கூட எழுதுவார், நான் அறிந்ததில் மிக பரிசுத்தமான ஒரு துறவி வர்றாங்க. கண்ணதாசனை பற்றி உங்களுக்கு தெரியும், அவரே அந்த மாதிரி எழுதியிருக்கிறாரு. அந்தளவுக்கு ஒரு உயர்ந்தவர், வாழ்க்கை நெறிமுறைகள் ஒழுக்கத்துக்கு வந்து அவர் ஒரு உதாரணமாகவே வாழ்ந்தார். நீங்கள் வந்து ராமன் இது கம்பராமாயணத்தில் வரும், அவர் சீதை எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் கம்பர் சொல்வார். ஒரு உலகத்தில் வந்து ஒரு ஒரு கவலையில் ஒரு சோகத்தில் இருக்கிற ஒரு உருவத்தை வரைஞ்சா அதுதான் சீதை அப்படிம்பார். ஒரு சோகத்தை ஒரு உருவம் வரைஞ்சா அதுதான் சீதைன்னு. ஒழுக்கத்தை ஒரு உருவமாக வரைந்தால், நேர்மையை ஒரு உரிமை ஒரு உருவமாக வரைந்தால், நெஞ்சுறுதியை ஒரு
உருவமாக இருந்தால் அவர் தான் நமது பசுமான் சித்தரவர். நிறைய அவரை பற்றி சொல்லிட்டு இருக்கலாம், நிறைய நிகழ்ச்சிகள் அவருக்கும் விவேகானந்தருக்கும் நிறைய ஒற்றுமைகள், அவர் வாழ்க்கையில் நடந்தது நிறைய விஷயம் அவருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. நமக்கு நேரம் போதாது, பலர் பார்ப்பாங்க, வாட்சை பார்க்குறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரமானால் காலண்டரை கூட பார்ப்பாங்க, நாளாகி போச்சுன்னு சொல்லிட்டு. எனவே எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைக்கு பசுமன் சித்தருடைய ஆலயத்தில் வணங்குவதற்கு ஏற்பாடு செய்த இங்குள்ள அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக விழாவிற்கு வருகை வந்து சிறப்பிருக்கின்ற நமது மரியாதைக்குரிய ஐயா சோலை அவர்களை ஆப்பநாடு மரவசகத்தின் சார்பாக அண்ணன் வீரபெருமாள் மற்றும் தங்கப்பாண்டியன் அவர்கள் சால்வி அணிவித்து குவிப்பார்கள். மீனாட்சி அதே